வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி டவுட்ஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ ஒரு ஆன்லைன் செமினார் நான் கொடுத்தேன், அதில் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயம்தான், ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டே ஃபோக்கஸாக இருக்குன்னு சொன்னேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறதான், முட்டாள்தனமாக இருங்க. ஒரு பிஸ்னஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி, சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. எடுத்துட்டீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்க கூட இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஈஸி கொண்டு சக்ஸஸ் பண்ணேன். சக்ஸஸ் ஈஸிங்கிறேன், எப்படி சொல்கிறேன், இ ஃபார் எக்ஸைட்மெண்ட். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் டீமுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் சரியாக போட்டிங்கன்னு அர்த்தம். நீங்களே எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை, உங்கள் டீமுக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கொடுக்கல. உங்களோட செயல் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும். ஒரு கார் அச்சீவ் பண்ணிட்டேன், உழைப்பை போடுங்க, காரை எடுத்து நிறுத்துங்க, அது கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் வேறு. வாழும் எக்ஸைட்மெண்ட் கார், உங்கள் கூடிய இருக்கிற எக்ஸைட்மெண்ட் கார். அதே மாதிரி ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணிட்டேன், சிங்கப்பூர் அச்சீவ் பண்ணிட்டேன், லண்டன் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றும் சொல்லும் போது இது கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் டீம் தெரிச்சு வேலை செய்வாங்க. அப்போ இ ஃபார் எக்ஸைட்மெண்ட், சி ஃபார் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டில் ரெண்டு வகையான கமிட்மெண்ட் இருக்குது. ஒன்று உங்கள் டீமுக்கு நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட், உங்கள் மேலே இருக்கவங்களுக்கு அப்ளைன் கொடுக்குற கமிட்மெண்ட், ரெண்டாவது டவுன்லைனுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட். இந்த ரெண்டு கமிட்மெண்ட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு கமிட்மெண்ட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா, மூணாவது கமிட்மெண்ட் என்ன, பெட்டர் கமிட்மெண்ட், உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட், அது சரியாயிடும். அந்த ரெண்டு கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தைரியமாக இதெல்லாம் கெத்தாக கொடுங்க. இதை நான் பண்ணுவேன் சார், இவ்வளோ பிவி நான் பண்ணுவேன் சார், இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி இருக்கும் லைஃப். சரியா, இதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன, குவிட் பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸ் எடுத்தோமா, நெட்ஒர்க் மங்கியமாக இருக்காதிங்க. நீ ஒரு லீடர் அப்படின்னும் போது எப்படி இருக்கணும், நீங்கள் பண்ணுறத பார்த்து ரோல் மாடல் இருக்கும். யாரையும் நம்பி வரல, ஒரு பிளானை பார்க்கும்போது இதில் இன்கம் வருமா வராதா, அந்த ப்ராடக்ட் தேவையா, நல்ல டீமா, லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணுறீங்க. குவிட் பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸில் ஜெயிச்சு காட்டாமல் வெளியில் வராதிங்க. தோற்று போய் ஓடி வர்றதுக்கு இது என்ன புறமுது காட்டாதீர்கள்னா வேற நம்ம, சரியா, நம்ம இன்னும் வேற. அப்போ ஒரு பிசினஸ் எடுக்கணும்னு நீங்க யோசிக்கலாம், ஆனால் எடுத்த பின்படி சரியா பண்ணணும். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லி தரேன் நண்பர்களே, எப்பயுமே ஒரு பிசினஸ்ல ஒரு லீடர் ஜெயிக்கிறார், நீங்க முதல்ல லீடரா இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா அதுக்கு வர்ற காசு தான் வரணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனி இருக்குன்னா, சிஇஓ போக விரும்புறீங்களா, அல்லது ஒரு சேல்ஸ் கையா, சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா போக விரும்புறீங்களா? எல்லாருக்குமே ஆப்வியஸா ஒரு ஆன்சர் இருக்கு, என்ன அப்படின்னா, ஒரு சிஇஓ போகணும். அப்ப சிஓன்றது என்ன, மேல இருக்க லீடர், கீழே இருக்கிறது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுப்போம். 1000 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஆனா ஒரு லீடர் இருப்பான், அந்த ஒரு லீடர் நீங்களா? அப்ப அந்த லீடருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன உங்களுக்கு கனவோ அந்த கனவோட நீங்க வாழணும். ஒவ்வொரு நாளும் அந்த கனவு விட்டு ஒரு இம்மி அகல, ஒரு இன்ச், ஒரு டாட் கூட நகராமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிங்க. எம்எல்எம் உடைய சக்சஸ் என்ன தெரியுமா நண்பர்களே, உங்களுடைய ஹார்ட் அதுல போடணும், அவ்வளவுதான். செர்ஜி புப்கா உலகத்தின் மிகச்சிறந்த போல்வால் சாம்பியன் சொல்றான், நான் ஒரு அது என்ன ஓடி வரும்போது ஒரு குச்சியை ஊனி அந்த உயரத்தை தாண்டணும். அப்போ தாண்டும் போது அந்த குச்சியை தாண்டணும் உடம்பு. அப்போ சொல்கிறேன், தூக்கி மனசை வெளியில் போடுவேன், என் மனசு தாண்டும், அந்த மனசு வெற்றியை தாண்டும், அந்த கோடுன்றது வெற்றி, அந்த மனசு அந்த வெற்றியை தாண்டும், என் உடம்பு அதை ஃபாலோ பண்ணும். அதுதான் நண்பர்கள் இங்கேயும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு தடை தாண்டும் ஓட்டம்னு வச்சுங்க, ஒரு போல் வாட்டம்னு வச்சுங்க. சரியா, உங்கள் மனசை தூக்கி போகணும், ஹார்ட்டை தூக்கி போனா, ஜெயிப்பண்டா, ஜெயிச்சிட்டா, ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணுவோம்டா, காரை வாங்குவோண்டா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரியல் பவர் உங்க ஹார்ட்டுக்குள்ள போவோம், ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ள போவோம், ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் போவோம். அதுதான் எம்எல்எம் உடைய சக்சஸ். காசுக்காக, கடனுக்காக, கமிட்மெண்ட்டுக்காக வராது, உங்கள் கனவுகளுக்காக வாங்க, உங்கள் ஃபேமிலிக்காக வாங்க, உங்க பரம்பரைக்காக, உங்க தலைமுறைக்காக வாங்க, உங்களோட பாசிவ் இன்கமுக்காக வாங்க. லெஜசியை விட்டு போங்க. எவன் ஒருத்தன் கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கான ஜெயிச்சிருவான். உங்க மைண்ட்ல இருக்கணும், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் மிக புனிதமான தொழில், இந்த தொழிலாம் ஜெயிப்பண்டா அப்படின்னு ஒரு முடிவோட நீங்க வந்துட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்க மனசு அதோட இருக்கும். சில நேரங்களில் இன்னைக்கு எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம், நீங்க போன் பண்ணி யாரும் எடுக்காம போகலாம், நீங்க பிசினஸ் சொல்லும் போது உங்களுக்கு நெருங்கிய உறவினரோ, உங்களோட ஃப்ரெண்டோ ஜாயின் பண்ணாம இருக்கலாம், நீங்க சொல்லி எல்லாரும் ஜாயின் பண்ற அவசியம் இல்லை. 130 கோடி பேர் இந்தியர்கள் இருக்கான், 750 கோடி பேர் இருக்கான் உலகத்துல. யார் என்னமே நீங்க பிறந்தீங்க, யார் என்னமே இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணீங்க, உங்க நண்பர் வருவாரு, உங்களுடைய ரிலேட்டிவ் வருவாருன்னு ஜாயின் பண்ணீங்களா, நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா அந்த கம்பெனி பிடிச்சிருந்தது, பிளான் பிடிச்சிருந்தது, ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது, இதில் பணம் சம்பாதிக்க முடியும் நினைச்சிங்க, உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் சொல்யூஷன் நினைச்சிங்க, நீங்கள் வந்தீங்க. அதே நினைப்பு அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவரோட பொருளாதார நிலைமை வேற மாதிரி இருக்கலாம், அவரோட மனநிலைமை வேற மாதிரி இருக்கலாம், அவருக்கு இந்த துறை பிடிக்காமல் கூட போகலாம், பிடிக்காத கொண்டு வரீங்க. எத்தனை பேர் நல்ல ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதனால என்ன வார்த்தை சொல்றீங்களோ நெட்ஒர்க்கில் செஞ்சிருங்க. உங்களோட மனசு இருக்கணும், இந்த மனசுக்குள்ள இந்த நெட்ஒர்க் இருக்கணும், அந்த பிசினஸ் இருக்கணும், அந்த கம்பெனி இருக்கணும். இந்த கம்பெனியா வந்திருக்கு, இந்த கம்பெனி தூக்கி நிறுத்துவேன், இது உங்கள் கம்பெனி அப்படின்னு நினைச்சு இறங்கி ஒர்க் பண்ணீங்களா, உங்களை ஜெயிக்க யாரு கிடையாது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பவர் நண்பர்களே, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் பவர், அது ஹார்ட்ஃபுல்லா இருக்கணும். சுயநலம் கூடவே கூடாது. ஒரு லீடர், அதுவும் நெட்ஒர்க் லீடருக்கு ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது.
எனக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறதில்ல நெட்வொர்க். நான் என்னால் என்ன மக்களுக்கு தர முடியும் நினைக்கிறது நெட்வொர்க். இதை சரியாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் சிம்பிளான லாஜிக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரியல் பவர் எங்கே இருக்குது? உங்களுடைய கனவுகள், உங்கள் இதயத்தில் இருக்கு, இதயத்தில் இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது, அது ஒவ்வொரு கனவோடையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது உங்கள் பிஸ்னஸ், இது உங்கள் கம்பெனி. அடுத்தது இந்த எம்எல்எம் பிஸ்னஸை வச்சு தான் என் குடும்பத்தை மாற்ற போகிறேன், என் குழந்தைய படிக்க வைக்க போகிறேன், நான் நினச்ச ஒரு சூப்பர் டூப்பர் லைஃப் என் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறேன், என் நண்பர்களுக்கு உதவ போகிறேன், சேரிட்டி பண்ண போகிறேன், இந்த எங்கள் ஊரில் நான் நம்பர் ஒன் பணக்காரனாக மாற போகிறேன் அப்படின்ற கனவை உங்கள் இதயத்தில் விதைத்து நீங்கள் பிஸ்னஸை இறங்கி உங்கள் டவுன்லைனுக்கு உங்கள் அப்ளைன்ட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி அந்த வார்த்தையில் ஒரு பவர் இருக்குது, உங்களோட செயலில் பவர் இருக்குது. உங்களுடைய கனவோட நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட் த பீப்புள் ஷோ த பிளான். ஒரு 10 பேருக்கு பிஸ்னஸ் சொல்லி பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குது, நான் பண்ணுறேன் நீ வரியா, நான் உன்னை தேக்கி வைக்கிறேன். இதை எவன் ஒருத்தன் செய்கிறோனா, அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன், எவன் ஒருத்தன் 9 மணிலேருந்து 9 மணி வரை வீட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரையா அல்லது கிளையண்டையா ரெண்டே போல போய் பார்க்கணும். ஒன்று ப்ராஸ்பெக்டை போய் பார்க்கணும், அல்லது உங்களுடைய டவுன்லைனை போய் பார்க்கணும். 80% உங்களோட டவுன்லைனை பார்க்கணும், 20% உங்களோட அப்ளைனை பார்க்கணும். இதை செய்ததுனால ஆனால் நெட்வொர்க்கில் உங்களை அடிச்சு யாரும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களை குட்டி தர காத்திருக்கு, நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.